श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्तिपर्यन्त यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं। नंदकोकुलத்துல கிருஷ்ணாவதாரத்தினால ஒரு ஏற்பட்ட ஒரு கோலாகலம் அந்த திருவிழாவை நம்ம போன உபன்யாசத்துல பார்த்தோம். திருவாயிர்பாடி திருவிழாவை இப்படி ஒரு கோலாகலமா இருந்த ஒரு சன்னிவேசத்துல நந்தகோபர் என்ன பண்ணாருனாக்க, கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக போற. இது கம்சன் இடத்துல எல்லாருக்குமே பயம். அதோட கம்சன் வந்து பெரிய ராஜா, இது சின்ன பிராந்தம். இந்த திருவாயிர்பாடின்றது ஒரு இடச்சேரி. இந்த இடத்துல இவர் நந்தகோபர் வந்து இதுக்கு தலைவராக இருந்துருக்கிறதுனால ராஜாவுக்கு கப்பம் கட்ட வேண்டியது இவருடைய ஒரு வழக்கம், பண்ண வேண்டியது போயிட்டு, இது அவசியம் பண்ண வேண்டியதாக இருக்கு. கோபான் கோகுல ரக்ஷாயாம் நிரூபிய மதுராங்கதா நந்தகா கம்சசிய வார்ஷிக்கம் கரந்தாத்தும் குருத்வாம். கோபர்களையும் கோகுலத்தையும் கோகுல ரக்ஷாயாம், இந்த கோகுலமாக இருக்கிறது இந்த திருவாயிர்பாடி, அதை ரட்சணம் பண்ணுவதற்காகவும் இங்கே இருக்கிற கோபர்களை ரட்சணம் பண்ணுவதற்காகவும் இங்குள்ள பசுமாடுகளெல்லாம் அவர்களுக்கு தனமாக சொல்லப்படுகின்ற இந்த மாடு முதலியவைகளை ரட்சிப்பதற்காகவும் நந்த கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக மதுரைக்கு போனேராம் நந்தகோபர். இப்ப கப்பம் கட்டுறதுக்காக நந்தகோபர் வந்திருக்கேன்றத கேள்விப்பட்டு வசுதேவர் இவரை பார்க்கறதுக்கு, நந்தகோபரை பார்க்கறதுக்கோசரம் வரையறாங்க. வசுதேவர் வந்து சொல்லி சொல்ற, வசுதேவ உபசிருத்திய பிராதரம் நந்தமாகதம் ஜாத்வா தத்தகரம் ராஜே யயோ ததபமோசனம். இது கப்பம் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி முடிச்சாகி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே வசுதேவர் இவர் நந்தகோபுரம் இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு சமாகமம் ஏற்படுறது. வசுதேவரும் நந்தகோபுரம் பார்க்கணும்னு வரே. இப்படி நந்தகோபுரம் பார்த்த உடனே தந்திருஷ்டா சகசோத்தாய தேக பிராணமிவாகதம் பிரீத பிரீதமம் தோர்பியாம் சஸ்வதே பிரேம விஹ்வலா. இவர் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள், வசுதேவரும் நந்தகோபுரம். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, தந்திருஷ்டா சகசோத்தாய தேக பிராண விவாகதம்னு, சரீரம் தேகம், அது தேகம்னு சொல்லி சொல்றோம், ஆத்மா வேற சரீரம் வேற. ஆத்மா இருந்தாதான் சரீரமே ஏந்திருக்கும், சரீரமே சஞ்சாரம் பண்ணும். அந்த மாதிரி தன்னை வெறும் சரீரமாகவும் நந்தரை வந்து ஆத்மாவாகவும் நினைச்சுண்டு, இப்போ சரீரத்துக்கு கணக்கு ஆத்மா வந்துட்டோம்னாக்கா எப்படி சரீரம் ஏந்துக்குமோ அந்த மாதிரி நந்தகோபுரம் பார்த்த உடனே இவர் ஏந்துகிறேர் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வரைச்சு ராமர் லக்ஷணால ராமலக்ஷணால சொல்லச்சு, அந்த பகிஷ்டராக பிராணாகான்னு சொல்லி சொல்ற லக்ஷ்மணரை சொல்லச்சு. ராமனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிராணம் இருக்கு, வெளியில ஒரு பிராணம் இருக்கு, பகிஷ்டராக பிராணாகன்னு அது யாருன்னாக்கா லக்ஷ்மணர் தான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல நந்தகோபர் வந்து வசுதேவருக்கு பிராணம் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவரா, அவ்வளவு விசேஷம் அவருக்கு. வசுதேவ உபசத்திய பிராதரம் நந்த தந்திருஷ்டா சகசோத்தாய தேக பிராண விபாங்கதம் பிரீதா பிரேதமம் தோர்பியாம் சஸ்வதே பிரேம விஹ்வலஹா. ஒரு சந்தோஷம், பிரேம விஹ்வலஹா பரிஷஸ்வதேன்னு அர்த்தம். நந்தகோபுரத்துல இருக்க ஒரு பிரீத்தினால
நந்தகோபுரம் அணைச்சின் இடம் கட்டின் இடம் வந்த உடனே அப்படின்னா பூஜித சுகமாசீனா பிருஷ்டா நாமய மாதிரிதா அவரை உட்கார சொல்லிட்டு எப்படி இருக்காரு அவரை உட்கார வச்சு எல்லாம் என்ன சௌக்கியமா என்னன்றது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்ற ஆத்மஜயோ இதமாக விசாம்பதே திருஷ்டியா பிராத்தா பிரவேதா இதானீம் அப்பிரஜசியதே பிரஜாசயா ஜாசாயா நிவர்த்திய பிரஜா எத் சமபத்தியத நந்தகோபருக்கு பல நாட்களாக குழந்தைகளே இல்லாத இருந்திருக்கு அப்போ அப்படிப்பட்ட அவருக்கு இப்போ திருவாயன்பாடியில ஒரு குழந்தை பிறந்திருக்கு கண்ணன் பிறந்திருக்கான்னாக்கா அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தானே அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் இங்க சொல்லி சொல்ற இங்க இதானையும் அப்பிரஜசியத்தை இத்தனை நாள் வரைக்கும் அதாவது குழந்தை இல்லாததுன்றது இருக்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பிரஜையாகி மனுஷ பூர்ணா மனுஷனுக்கு பூர்ணத்துவம் எப்ப வருதுன்னாக்க இவ குழந்தை இருந்தாதான் பூர்ணத்துவமே வருதான் குழந்தை இல்லாது போயிட்டாக்க பூர்ணத்துவமே இல்லாது போயிடும்னு வேதம் சொல்றது அதனால எல்லாருக்குமே அது ஒரு கேதம் இருக்கும் அதுல என்னன்னா சின்ன வயசுல அது தெரியாது ஏதோ மேல மேல எப்பயோ நம்ம குழந்தை பிறக்க போறது போறதுன்னு நினைச்சிட்டு இருப்பான் வயசாக ஆக அந்த கஷ்டம் ரொம்ப அதிகமாயிடும் நமக்கு குழந்தை பிறக்காது போயிட்டுன்னா என்ன பண்றதுன்னு இன்னொரு விதத்துல யோசனை பண்ண போயிடும் அப்போ அந்த வயசான காலத்துல குழந்தை கணக்கு பிறந்ததுன்னாக்க அவளுக்கு இருக்கிற சந்துஷ்டியே இவ்வளவுன்னு சொல்ல முடியாதான் அவ்வளவு பொருள் சந்தோஷம் இருந்துட்டு இருக்கான் திருஷ்டியா பிராத்தா பிரவேதா இதானீம் அப்பிரஜசியதே பிரஜாசாயா ஆசாயாக நிவிருத்திய இப்ப இத்தனை நாள் வரைக்கும் குழந்தை வேணும் வேணும்னு இருக்கு இப்ப குழந்தை வந்துட்டு சொல்லி உனக்கு அகையில வந்துட்டதுனால பிரஜாய சமபத்தியதா திருஷ்டியா வர்த்தத்தை ஈஸ்வர அனுகிரகத்தினால உனக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு அதிருஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ற திருஷ்டியா சம்சார சக்கரேஸ்மின் வர்த்தமான புனர்பவா உபலப்தோ பவானத துர்லபம் பிரியதர்சனம் என்ன ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம் சொல்றது நாம்ளே தான் தானே தான் பையன்ற பேர்ல இன்னொரு ஒரு பிறப்பு நமக்கே ஏற்படுறதா புனர்பவத்வம்னு சொல்றது மறுபடியும் பிறக்கிறது ஆத்மா ஆத்மான்றது தான் தான்னு சொல்லி தானே புத்திரநாமாசி புத்திரன்ற பெயர்ல பிறந்திருக்கிறது இத்த இந்த இடத்துல சொல்ற இந்த சம்சார சக்கரத்துல இருக்கிறவராக இருந்து கொண்டு அஸ்மின் வர்த்தமானஹா புனர்பவஹா உபலப்தஹா இப்போ துர்லபம் பிரியதர்சனம் இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு துர்லபமாக இருந்தது இருக்க அது இப்ப கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அதாவது இன்னொரு விஷயம் பிரியசிய தரிசனம் துர்லபம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான விஷயத்தை பார்க்கறதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை இந்த அதுவும் சம்சாரத்துல இருந்துட்டு நமக்கு பிரியமானதை பார்க்கறதுன்றது ரொம்ப சுலபம் இல்லாதனால இது புனர்கதகன்னு சொல்லி சொல்லணும் இல்ல இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் துர்லபம்னு பிரியதம பவத் தரிசனம் இவரை பார்க்கறது பிரயத்தமனாக இருந்துருக்கிற நந்தகோபுரை பார்க்கறதுன்றதே இருந்துருக்க இதுவே ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை பத்தி சொல்லி துர்லபமா இருக்கேன்னு சொல்லி சொல்ற நைகத்திர பிரிய சம்பாதா சுஹதாம் சித்திரகர்மணாம் ஓகேன வியோக்கியமானாம் ஸ்ரோதசோயதா எல்லாருக்கும் பிரேமானவாளோட கூட வாசம் பண்றதுன்றது சுலபம் இல்லை யாரோ சில பேருக்கு தான் அது கிடைக்கும் பெரிய அலைகள்லாம் இருக்கிற ஒரு பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல ஓடம் ரெண்டு ஓடம் இருக்கு இந்த ரெண்டு ஓடங்களும் பக்கத்துல பக்கத்துல போகணும்னாக்க போக முடியாது ஏன்னா இந்த அலை என்ன பண்ணும்னா இந்த ஓடத்தை தனித்தனியா தனித்தனியா தூர 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 பிரிச்சுடுமே தவிர சேர்த்து வைக்காது அந்த மாதிரிதான் பிரியமாக இருக்கிறவாளும் ஹிதத்தை சொல்றவாளாகவும் இருந்திருக்கிறவா ஏகத்திர சமாவேசம் ஒரே இடத்துல வருதுன்றது இருக்க இது ரொம்ப ரொம்ப துர்லபம் இப்ப நாம இப்ப நந்தகோபுரம்
வசுதேவரும் ஒரு இடத்துல ஒரு சமாகமம் வந்திருக்க இது ரொம்ப விசேஷம்னு கொண்டாடுறேன் அப்படின்னார். நைகத்திர பிரிய சம்வாசகா சுகிருதாம் சித்திரகர்மணாம் ஓகேனம் வியோக்கியமானாம் பிளவானாம் ஸ்ரோதசோ யதா என்ன. இது பாகவதாள்லாம் எப்பவும் நினைக்கிறது, பாகவதாளுடைய சந்நிதியில் இருக்கணும், அதாவது அவளோட சேர்க்கைன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. ஒரு சமயத்தில் நாவல் பாக்கத்தில் ஐயா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி ரெண்டு பேரும் சந்திரசூரியாளாட்டம் அந்த ஊரில் எழுந்தருள் இருந்த ஒரு சன்னிவேசம். ஏதோ ஒரு சில காரணத்தினால அக்னிஹோத்திர சுவாமி கடைசி காலத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார். அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளச்சே அவரை வழி அனுப்புறதுக்காக ஐயா சுவாமி வந்த அங்கே எழுந்தார். அப்போ அக்னிஹோத்திர சுவாமி சாச்சே ஸ்ரீரங்கம் நல்ல க்ஷேத்திரம், முக்தி அதாவது பாகவதாளெலாம் இருந்த இடம், எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு க்ஷேத்திரம்தான், அங்கே ஸ்ரீரங்கம் போகிறேன்னு எனக்கு அதனால் ஒன்றும் குறவில்லை, அதுக்காக குறையில்லை எனக்கு. ஆனால் ஒத்த கருத்தோடு இருந்துருக்கிற சாது சமாகமம் உம்மை விட்டு போகிறேன்னு தான் எனக்கு குறையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அந்த சாது சமாகமம்ன்றது இருக்க பிரியமானவாளோட சேர்றதுன்றது ரொம்ப ரொம்ப துர்லபம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது அத்தை இந்த இடத்துல பிரசம்சம் பண்ற வசுதேவர் இத்த நந்தகோபர் விஷயத்துல நைகத்திர பிரியதம் வாசகா சுகிருதாம் சித்திரகர்மணாம் ஓகேன வியோக்கியமானாம் பிளவானாம் ஸ்ரோதசோயதாம் கச்சித் பசவியம் நிருஜம் பூரியம் புத்திரணவிருதம் விருகத்வனம் ததுனா எத்ராஸ்தேத்வம் சுஹ்ருதா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விசாரிக்கணும். இப்ப யாரு எப்படி விசாரிக்கிறேன்றது இருக்கு, அந்த விசாரிக்கிறதுல ஒரு சாமர்த்தியம் வேணும். ஒவ்வொருத்தர சொல்லச்சே ஆபீஸ் போறவனா இருந்தா ஆபீஸ் எல்லாம் உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லாத இருந்துட்டு இருக்கா, உனக்கு லேட்டா போனா கூட யாரும் ஒன்னும் வெய்யாத இருந்துட்டு இருக்காளா, உனக்கு ஆப்சன்ட் போடாத இருந்துட்டு இருக்காளா, மேல இருக்கிறவாள்லாம் உனக்கு அனுகூலமா நடந்துக்கிறாளா, இப்படி அவளை விசாரிக்க போறோம் ஆபீஸ் போறவாள்ல. பிசினஸ் பண்றவனா இருந்தாக்கா உனக்கு நஷ்டம் இல்லாத இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். சின்ன பசங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பசங்களா இருந்தாக்கா உன்னுடைய பர்த்தா உன்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கானா, நீ எப்படி இருக்கமா சந்தோஷமா இருக்கான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விசாரிக்கணும். இப்ப நந்தகோபுர வசுதேவர் என்ன மாதிரி விசாரிக்கிறேன்றதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நந்தகோபருக்கு தனமாக நினைக்கிறது, சர்வஸ்வமாக நினைக்கிறது அந்த நந்தகோ குலத்தில் இருக்கிற திருவாயிர்பாடியில் இருக்கிற மாடுகள் தான். அந்த மாடுகளுக்கெல்லாம் ஆகாரம் சௌகரியமாக இருந்துருத்தோம்னாக்கா இவருக்கு ஒரு சந்தோஷம். அதைதான் விசாரிக்கிறேன். கச்சித் பசவியம் நிருஜம் போர் எம்பு திருண வீருதம் பிருகத்வனம் ததுனா எத்ராசேத்வம் சுஹ்ருத் விரதா என்று சொல்கிறார். இப்போ நீர் வந்திருக்கிறே உங்கள் ஊரில் மாடெல்லாம் மேயறதுக்கு எல்லா இடத்துலையும் புல்லெல்லாம் நிறைய இருந்துட்டுருக்கா, அந்த காட்டில் புல்லெல்லாம் நிறைய இருந்துட்டுருக்கா, அங்கங்கே மாடு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் அங்கங்கே ஜலாசயங்கள்லாம் நீர்நிலைகள்லாம் தண்ணீர் நிறைய இருந்துட்டுருக்கா, எல்லாம் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கான்னு அந்த மாட்டுக்கு என்ன வேணுமோ அத்தை சொல்லி விசாரிக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல விசேஷம் வந்து. அதே மாதிரி பிராதர் மமசதா கச்சன் மாத்ராதா பவத்ரஜே தாத்தம் பவந்தம் மன்வானஹா பவத்யாம் உபலாலிதா. ரோஹிணி நந்தகோகுலத்துல தான் இருந்துருக்கா, ஆகையால ரோஹிணியினுடைய குழந்தை பலராமன், பலராமனும் அந்த இடத்துல உம்மோட இருந்துருக்கிறது சௌக்கியமா இருந்துருக்கிறான்றதுக்கோசரம் தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி சொல்றத சொல்ற. இப்படி வசுதேவர் நந்தகோபுரம் விசாரிக்கிற இது குசல பிரச்சனெல்லாம் பண்றேன். அப்ப நந்தர் பதில் சொல்றேன், அகோதே தேவகி புத்திராக கம்சேன பகவோ ஹதாகா ஏகாவசிஷ்டா வரஜா கன்யா சாபி திவங்கதா. தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்றேன், அதாவது சுகம் துக்கம் ரெண்டுத்திலையும் மித்ராளா இருக்கிறவா பங்கு கொள்ளணும். அவர் வசுதேவர் நந்தருக்கு இருக்கக்கூடிய சுகத்துல சொல்லி சொல்றார், இதெல்லாம் சௌக்கியமா இருக்கா க்ஷேமமா இருக்கான்றத சொல்லி சொல்றார். வசுதேவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையே இவர் மனசுல நினைச்சுக்கிறார் நந்தர்.
பா தேவகி உமக்கும் தேவகிக்கும் பிறந்த பல குழந்தைகள் கம்சனாலே வதம் பண்ணப்பட்டனன்னு கேள்விப்பட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு. சரி கடைசியில ஒரே ஒரு பெண் குழந்தைதான் இருந்தா அப்படின்னு கேட்டா அவளும் உம்மோட கூட இல்லாத சாபி திவங்கத்தா அந்த கம்சன்ட சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பத்தே போயிட்டா அந்த குழந்தையும் போயிட்டு ஐயோ பாவம் நூனைக்கு அதிருஷ்ட நிஷ்டவயம் அதிருஷ்ட பரமோ ஜனஹா அதிருஷ்டம் ஆத்மனஸ்தத்வம் யோவேத நச முக்கியதி. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டோம்னா வேற ஒரு காரணமும் சொல்ல முடியல, அதிருஷ்டம் தான். அதிருஷ்டம்னாக்க அதிருஷ்ட சப்தம்னா ஈஸ்வராயத்தம் நம்மளுடைய கர்மாதீனம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ அது அதிருஷ்ட நிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதிருஷ்ட நிஷ்டம் அதிருஷ்ட பரமோ ஜனகா. இப்போ குழந்தை பிறக்கிறதோ இல்லை குழந்தை இல்லாம போறதோ இல்லை குழந்தை பிற புத்திரத்தே ஜாதகான்னா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அந்த குழந்தையே இல்லாத போயிட்டான்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அப்போ ஒரு துக்கம் ஏற்படுறது. இந்த சுக துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்துருக்கிறது அதிருஷ்டம் தான். நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒரு சக்தி இருந்துருக்கு, அந்த சக்திக்கு தான் அதிருஷ்டம்னு பேரு. அந்த அதிருஷ்டத்துல எம் ஹினம் வியதயஞ்சேதே புருஷம் புருஷருழுவ சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. பகவத்கீதையில சொல்றார் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கிறது. அதாவது சுகமோ அனித்யம் துக்கமோ அனித்யம். இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா கஷ்டமே தான் எப்ப பார்த்தாலும் இருக்கும்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கஷ்டம் போயிடும், சீக்கிரத்திலேயே கஷ்டம் போயிடும். ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு சீதா பிராட்டி சொல்றா, தனக்கு ராட்சசிகள்னால வர கஷ்டத்தை பார்த்து தாம் பிராணனையே விட்டுள்ளான்னு நினைச்சிட்டு இருக்கச்சு ராஜா தசரதோ நாமன்னு சொல்லி தசரதன்னு ஒரு ராஜா இருந்தேன்னு ஆகாசத்துல இருந்து அதாவது அந்த மரத்து மேல இருந்து ஹனுமார் ஒரு வார்த்தையே சொல்ற வியாஜகார மதுரம் வாக்கியம்னு ஒரு இனிமையான சொல்ல கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது அவளுக்கு. இப்ப அந்த கஷ்டம் வந்துடுத்துன்னு பிராணனை விட்டுட்டாக்க இந்த இனிய சொற்களை கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமா? ஏற்படாது இல்லையா? அதனால இந்த சுகமோ துக்கமோ எதுவுமே லோகத்துல நிலையானது கிடையாது. இது ரெண்டுமே மாறி மாறி வர்றதுதானே தவிர ஒருத்த சந்தோஷமா இருக்கான்னா எப்பவுமே சந்தோஷம் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு கால விசேஷத்துல அவனுக்கும் துக்கம் ஏற்படலாம். ஆகையால இந்த சுகதுக்கத்தை இது அனித்யம்ன்ற ஒரு பாவத்தோட யார் அந்த சுகத்தையும் துக்கத்தையும் எதிர்கொள்கிறாளோ அவள் தான் சமதுக்க சுக தீரசோ அமிர்தத்வாய கல்பத்தே. அப்படி இருக்கிறவன் அமிர்தத்வாய கல்பத்தே, அவனுக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் அவனுக்கு ஏற்படும்னு அர்த்தம் இருக்கு. யோனம்ச திருஷ்ட நிஷ்டோ எம் அதிருஷ்ட பரமோ ஜனஹா அதிருஷ்டமாத்மனஸ்தத்வம் யோவேத நசமோஹ்யதி. ஆத்மனஸ்தத்வம் அதிருஷ்டம் யோவேத. இந்த ஆத்ம தத்துவமாக இருக்கிற அதிருஷ்டத்தை யார் ஒருத்தன் அறிந்தவனாக இருந்திருக்கானோ அவனுக்கு யோவேத நசமோஹ்யதி, அவன் மோகத்தை அடைவதில்லை, அவன் நல்ல கதியை அடைகிறான்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே வசுதேவர் சொல்றே கரவை வார்ஷிகோ தத்தஹா ராஜ்யே திருஷ்டா வயஞ்சதே நேகத்தேயம் பகுதினம் சந்தியுத்பாதாஸ்ய கோகுலே. நீ கப்பம் கட்ட வேண்டியது கப்பம் கட்டியாச்சு, இனிமே ராஜ்யத்துல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேகத்தேயம் உனக்கு பார்த்தமானக்க ஏகப்பட்ட ஒரு இது வருது, அதாவது அபசகுணங்கள்லாம் ஏற்படுறது. இங்க பார்த்தோம்னா எனக்கு என்னமோ பயமா இருந்துருக்கு, ஆகையால நீ சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவர் வந்து. அதுல ததனுநந்த மமந்த சுபாஸ்பதம் நிருபபுரிம் கரதான கிருதே கதம் சமவலோக்கிய ஜகாத பவத்பிதா விதிதகம் சசாய ஜனோத்யமா. இதுல சொல்ற நாராயணியத்துல பட்டத்ரி சொல்ற கம்சனுக்கு சகாயபூதமாக பூத்தன முதலியவெல்லாம் கம்சன் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு
அந்த திருவாயிரபாடியில் இருக்கிற கண்ணனுக்கும் பலராமனுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு கம்சன் பிரயத்னப்படுறான்றத வசுதேவர் தெரிஞ்சுட்டேறான். பவத்பிதா அந்த குருவாயூரப்பனுக்கு தகப்பனராக இருந்திருக்கிற வசுதேவர் கரதான கிருதையன் ரிப்பபுரியும் கத்தும், இந்த கரதானன்றது இந்த கப்பம் கட்டுறது, இந்த கப்பம் கொடுக்கறதுக்காக வந்த மதுராபுரிக்கு வந்த நந்தகோபுர சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொல்லி சொன்னார். ஐதகே தவ பாலக ஜன்மமாம் சுகயதேஜ்ய நிஜாத்மஜ ஜன்மவதே இதி பவத் பிதிருதாம் ரஜநாயகே சமதிரோப்பியசம் சதமாதராதி. ஐ சகே தவ பாலக ஜன்ம, இவரை பார்த்து தோழராக இருக்கிறோம் இல்லையோ, இவரை பார்த்து சொல்லி சொல்றார். நந்தகோபுரை பார்த்து வசுதேவர் சொல்றார், உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுன்றது எனக்கே குழந்தை பிறந்திருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது ஐசகே தவ பாலக ஜன்மமாம் சுகயதேஜ்ய நிஜாத்மஜ ஜன்மவது, நிஜ ஆத்மஜ ஜன்மவது, தனக்கே குழந்தை பிறந்தா என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் எனக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுனால வந்திருக்குன்னு சொன்னார். இது என்ன ஒரு சுவாரஸ்யம், இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. நீ நினைச்சுன்னு இருக்க உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு, வசுகத்தியில எனக்கு பிறந்த குழந்தை தான் அவன்னு அர்த்தம். அது இதி பவத் பிதாம் பிரஜநாயகே சமதிரோப்பியசம் சதமாதராதி. பவத் பிதிருதாம், உமக்கு தகப்பனாக இருக்கும் தன்மையை யாரிடத்துல ஏத்தி விட்டார் அப்படின்னாக்க, நந்தகோபுர இடத்துல ஏத்திருக்க. வசுதா தகப்பனாக இருக்கிறது தன்னிடத்துல இருக்கிறது, வசுதேவர் இடத்துல இருக்கிறது, அதை போய் அதிரோபணம் பண்றேன் நீர்தான் அவருக்குன்னு சொல்லி, பிரபவத் பிதாம் விரஜநாயகே சமதிரோப்பிய சசம் சதமாதராது. அவரை மேல மேல ரொம்ப கொண்டாடினான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இகசந்திய நிமித்த சதானிதே கடகசிம் நிதோ லகு கம்யதாம் இதி சதத்வசசாம் விரஜநாயக பவதபாய பியா த்ருதமாயயோ. இங்க பார்த்தோம்னாக்க ஏகப்பட்ட அபசகுணங்கள்லாம் தோன்றது. பா சீக்கிரம் போகப்பா, நீ சீக்கிரம் போகணும்னு வசுதேவர் சொல்றாராம். இந்த வசுதேவருடைய வார்த்தையை கொண்டு இவர் வேகமேகமா நந்தகோபர் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்றார். நந்த பதிவசௌரே நமுருஷேதி விசிந்தையன்னே ஹரிஞ்சகாம சரணம் உத்பாதாகம சங்கிதா. இப்படி வேகமேகமா போறேன். அப்படி போகச்சே பார்த்தோம்னாக்க இவருக்கும் வசுதேவர் சொன்ன விஷயங்கள்லாம் இவருக்கும் ஸ்புரிக்கிறது. அந்த இடத்துல என்னன்னா சகுனம், சகுனம் பாவி சூச்சகம்னு சொல்லி சொல்லுவா. சகுனத்தையே ஒரு சாஸ்திரமானது சொல்றது, பட்சி சாஸ்திரம் சகுன சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரமாகவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ பட்சி சாஸ்திரத்துல வரைச்சே நாம கிளம்பி போறோம். இந்த காக்கா வந்து வலம் வந்ததுனாக்க நல்லது, வலது பக்கமா. இந்த காக்கா வந்து இடது பக்கமா போச்சுன்னாக்க அப்பிரதட்சணமா போச்சுன்னா காக்கா கட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவா. அதே மாதிரி பிரயாணத்தும் போது இந்த நரி எல்லாம் ஊழ இட்டதுன்னாக்க அது அபசக்கணும். இதே கழுத கத்தித்துனாக்க அது சகுனம். இப்படி பல சகுனங்கள்லாம் உள்ளன. பாம்பு கணக்கு குறுக்க போச்சுனாக்க அந்த பிரயாணத்தை நிறுத்திடணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுக்கும், அது ரொம்ப அபசக்குனம் அது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சகுனத்துல சொல்லிருக்கு. இப்ப வசுதேவர் நந்தகோபர் மதுரையில இருந்து கிளம்பி வரச்சு பட்சி சகுனத்திலாம் பார்த்தோம்னா மாத்தி மாத்தி வருது, விபரீதமா இருந்துருக்கு. இவர் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, எல்லாம் விபரீதமா இருக்கிறது பார்த்த உடனே இவருக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுறதுதான். அதனாலதான் சரி, இப்படி ஒரு சகுனத்தினால ஒரு கஷ்டம் வந்துடுத்துனாக்க அது யாரிடத்துல போய் அந்த சகுன கஷ்டத்தை, அது எப்படி யார் அது நமக்கு அந்த கஷ்டத்தை போக்கடிப்பான்னு யோசனை பார்த்தோம்னா அது பெருமாள் தான் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு அர்த்தம். நந்த பதிவசோரே நமோ நம் ரிஷேதி விசிந்தையன்னே. வசுதேவர் சொன்னது எதுவும் பொய்யில்லை, இது வாஸ்தவம் தான் அப்படின்றத தெரிஞ்சுண்டு
ஹரிம் ஜகாம சரணம் உத்பாதா கம சங்கிதா எம்பெருமானையே சரணமாக அடைந்தார் அப்படின்னு சொல்றார். இப்போ இதுக்கு அடுத்தது பூதனா சாத்தனம் தான் சொல்றது. அங்க கம்சன் என்ன பண்ணிருக்கான், எல்லாரையும் அதாவது ராட்சசர்கள் எல்லாரையும் எப்படியான திருவாயர்பாடியில் இருந்துட்டு இருக்கிற வளர்ந்து வருகின்ற கண்ணனை, குழந்தையா இருந்துட்டு இருக்கிற கண்ணனை வதம் பண்றதுக்கு ஏதனா வழி பண்ணணும்னு ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சுட்டு இருக்கான். கம்சேன பிரகிதா கோரா பூதனா பாலகாத்தினி சிசூஸ்தார நிகந்தி புறக்கிராமா கராதிஷு ஆகராதிஷு. கம்சன் அனுப்பிச்சு வைக்கிறான் பூதனான்றவு. வசுதா அவள் ரொம்ப கோரமானவள். அந்த கோரமா இருந்துட்டு இருக்கிற கம்சன் அந்த பூதனையானவள் பால காத்தினி, எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கோ அந்த குழந்தைகள் எல்லாம் அவ கொலை பண்ணிடுறவளாக இருந்துட்டு இருக்கா. சிசூன் ஸ்டச்சார நிக்ரந்தி புறக்கிராமா கராதிஷு, இந்த பட்டணங்கள்ல கிராமங்கள்ல எங்கெல்லாம் சின்ன குழந்தை இருக்கோ, சின்ன குழந்தை இருக்கிற இடத்துலாம் அதை சுத்தி 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 வந்துட்டு இருக்காளாம் அவ. நயத்திர சிரவணாதீனி ரக்ஷோக்னானி ஸ்வகர்மசு குர்வந்தி சாத்வதாம் பர்த்துஹு யாது தான்யஸ்ச தத்ரஹி. ரக்ஷோக்ன மந்திரம்னு ஒரு மந்திரம். ரக்ஷோக்ன மந்திரம்னா ராட்சசிகள்லாம் வராத இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்க, ராட்சசர்கள்லாம் வராத இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரங்களை பட்டணம், அந்த மந்திரங்களை பட்டிச்சமானாக்க ராட்சசாலெல்லாம் வரமாட்டான்னு வேத மந்திரத்தை சில ரக்ஷோக்ன மந்திரம் பட்டணம்னு சொல்லி சில சமயத்துல படிக்கிறதுன்னு சில சில பிரகரணங்கள்ல சொல்லியிருக்கு. இதுல இப்போ நயத்திர சிரவணாதீனி, பெருமாள் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவைகள், பகவத் ஸ்தோத்திர பூதமாக இருக்கிற வேதம் கணக்கு இருந்ததுனாலே அதை கேட்கிறவாளுக்கோ அந்த சப்தம் எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே ராட்சசாலெல்லாம் வரமாட்டான்னு சொன்னா பெருமாளே இருந்துட்டு இருக்கே அவரிடத்துல போய் ராட்சசால என்ன பண்ண முடியும், ராட்சசாலால என்ன பண்ண முடியும்ன்றது தான் இந்த இடத்துல தாத்பரியம். இவள் வேணா நினைச்சுட்டு இருக்கலாம் தான் கண்ணனை வதம் பண்ணிடலான்னு இவ நினைச்சுட்டு இருக்கலாம். வஸ்துதா பெருமாள் இருக்கிற சப்தத்தை கேட்டாலே, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற சப்தத்தை கேட்கிறவாளே ராட்சசாலாம் பயந்து போயிட்டு இருக்கா. பெருமாள் கிட்ட போய் என்ன பண்ண முடியும், நயத்திர சிரவணாதீனி ரக்ஷோக்னானி ஸ்வகர்மசு குர்வந்தி சாத்வதாம் பர்த்துஹு யாது தான்யஸ்ட தத்ரஹி அப்படின்னு சொல்ற. இதுல விஷ்ணு புராணத்துல ஒரு மாதிரியா சொல்லிருக்கு, இதுல ஒரு மாதிரியா சொல்லிருக்கு. மொத்தத்துல பூத்தன வரான்றதுதான் ஒரு விசேஷம். விஷ்ணு புராணத்துல சொல்லச்சு யசோதா ரூபத்துல பூத்தன வரான்னு சொல்லிருக்கு. இங்க கோபி ரூபத்துல ஒரு கோபியாக பூத்தன வரான்னு பாகவதத்துல சொல்லி சொல்ற. இப்ப யசோதையும் ஒரு கோபஸ்திரீ தானே, ஆகையால அதுல ஒன்னும் தப்பு இல்லை. சாக்கேச்சரி ஏகதோபேத்ய பூதனானந்த கோகுலம் கோபித்வா மாயையாத்மானம் பிராபிசது காமச்சாரிணி. அவள் இஷ்டப்படி சஞ்சரிக்கக்கூடியவளாக இருந்துட்டு இருக்கிறவள் பூதனா. அவ ஒரு கோபியாக இருந்துட்டு மாயினால பிறர் அறியா வண்ணம், தான் ராட்சசின்றத பிறர் அறியா வண்ணம் அங்க சஞ்சரிக்கிறாளா. அந்த நந்தகோகுலத்துக்குள்ள திருவாயர்பாடிக்குள்ள அவ பூந்துட்டான். தாம் கேசபந்தவியதிஷக்த மல்லிகம் பிருஹன்னிதம்பஸ்தன கிருச்ச மத்தியமாம் சுவாசசம் கம்பித கர்ணபூஷண த்விஷொல்லசத் குண்டல மண்டிதானாம் வல்குஸ்மிதா பங்க விசர்கவீட்சிதை மனோஹரந்தீம் வனிதாம் விரஜௌகசாம் அமம் சதாம் போஜகரேண ரூபிணி கோப்யஸ்ரீயம் திரட்டுமிவாகதாம் பதிம். அற்புதமான ஒரு திருஷ்டாந்தத்தை மகர்ஷி சாதிக்கிறேன் பாகவதத்துல. ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாகவத ஸ்லோகங்கள்லாம் இவ்வளவு, இந்த ஸ்லோகங்கள்லாம் நாம சொல்லணுமா, அர்த்தம் சொன்னா போருமா, இந்த உபன்யாசத்தினுடைய தாத்பரியம் என்ன,
பாகவதத்தினுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிறது தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு இந்த விஷயத்தில் ஒன்றும் உபன்யாசன்ற ஒரு வியாஜத்தில் அந்த மகர்ஷியினுடைய வாக்கு அந்த ஸ்லோகங்களை அப்படி அப்படியே நாம் அதை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. மொத்தம் பாகவத புராண பட்டனமே விசேஷம். அப்படி இல்லாட்டா கூட அந்தந்த இடத்துலயான அந்த ஸ்லோகங்களை சொல்லி அதை நாம கேட்டு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, அந்த மகர்ஷியினுடைய வாக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிறது இருக்க, அதுவே பரம பாவனம், பரம பவித்திரமானது. அது நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியது. அதுக்காக தான் அப்பப்போ அந்த ஸ்லோகங்களை நான் வந்து அனுசந்தானம் பண்றேன் இந்த இடத்துல. தாம் கேசபந்த வியதிசக்த மல்லிகாம், தலையில மல்லிப்பூ வச்சுருக்கானோ, மல்லிப்பூ வச்சுட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரூபத்தோட அவ வரலாம். அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துருக்கா. பிருகன் நிதம்ப ஸ்தனகிருச்சர மத்தியமாம், ஒரு சாமுத்ரிகா லட்சணத்தோட பெண்கள்லாம் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி அவள் இருந்துருக்காளாம். சுவாசசம் கம்பித கர்ணபூஷண த்விஷொல்லத குண்டல மண்டிதானனம், பெண்களுக்கு அலங்காரத்துல வரைச்சே காதுக்கு போட்டுக்கிறத கொண்டுதான் அவள்லாம் அதெல்லாம் ரொம்ப அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால அந்த இடத்துல வரைச்சே காதுக்கு ரொம்ப ஒரு நல்ல குண்டலங்களை போட்டுட்டு அந்த தலை முடியும் இதுவும் அப்படி அசைஞ்சு அசைஞ்சு அவ வரதே ஒரு ரொம்ப அழகா இருந்துருக்கான். அது எப்படி வருதுன்னா, அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு பெருமாள் கண்ணன், பெருமாள் தான் அவதாரம், பெருமாள் தானே கண்ணனை அவதாரம் பண்ணியிருக்கேன். அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு தன்னுடைய பதியை பார்க்கறதுக்கு ஒரு மகாலட்சுமியே வந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த திருஷ்டாந்தம் சொல்றேன் பாருங்க, பெருமாளை சேவிக்கிறது பெருமாளை பார்க்கறதுக்காக அந்த மகாலட்சுமியே வந்த மாதிரி இவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றார். அவசரே கலு தத்ரச்சகாச்சனம் பிரஜபதே மதுரா கிருதி ரங்கனாம் தரள ஷட்பதலாலித குந்தலா கபட போதகதே நிகடங்கதா. கபட போதகா என்ன சொல்லி சொல்ற, இது குழந்தையா இருக்கிறது, கண்ணன் குழந்தையா ஒரு கபட்டத்தினாலதானே குழந்தையா இருக்கார், அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அது பட்டத்திரி சொல்றாரு இந்த இடத்துல, அவசரே கலு தத்ரச்ச காச்சன காச்சன. ஒரு சமயத்துல கொத்தி வந்தாளாம், விரஜபதே மதுரா கிருதி ரங்கனா, மதுரா கிருதி அங்கனா அழகிய ஒரு உருவ அமைப்போட கூட ஒரு பெண் வந்தாளாம். தரள ஷட்பதலாலித குந்தளா, அவ தலையில நிறைய மல்லிப்பூ வச்சிருக்காளா, அந்த மல்லிப்பூலாம் கம்முன்னு வாசனை அடிக்கிறது. அந்த வாசனை அடிச்சுட்டு இருந்தாக்க அந்த மல்லிப்பூ வாசனைக்கும் அதுல இருக்கிற மகரந்தங்களுக்காகவும் அந்த வண்டெல்லாம் கூட கூட அதுலயே வந்துட்டுக்கான், கூடவே வரதான் அது. மதுரா கிருதி, அந்த கண்ணனுக்கு இந்த கிட்டக்க அவ வந்துட்டான்னு சொல்லி சொல்ற. இதே சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாய்க்கட்டே ஒரே ஸ்லோகம் தான், கதாசிதம் தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாயா நித்ரா பராதீன ஜனே நிசீதே விரஜம் யசோதா கிருதிரா விபேச. கம்ச பிரச்சோதிதா, கம்சனாலே ஏவப்பட்டவளான பூதனையானவள் யசோதா கிருதிஹி ஆவிபேஷ, ராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டே இருக்கச்சே யசோதா கிருதிஹி, யசோதையினுடைய ரூபத்துல அவ வந்தா, நடு நிசையில வந்தான்னு சொல்லி சொன்ன. ஆகையால இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு. இதனால யசோதா கிருதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவ பூத்தனை வரலாம். பாலகிரகஸ்தத்ர விசின்வதி சிசுன்யதிருச்சயாம் நந்தகிருஹே ததந்தகம் பாலம் பிரதி சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷ தல்பேக்னி விவாஹிதம் பசி. அங்கேருந்து வர வந்து பார்த்த உடனே
குழந்தைய தொட்டிலில் விட்டுருக்கு, கண்ணனை தொட்டிலில் விட்டுருக்கு, அதை பார்க்குறாளாம். அதை பார்த்தா சின்ன குழந்தையா இருந்துருக்குன்னு அவள் நினைக்கிறா அவள் திருஷ்டியில். ஆனால் அவர் தான் சாட்சாத் பரமாத்மா. இந்த நீர் பூத்த நெருப்பு போல அந்த பெருமாள் தன்னுடைய பரத்வத்தெல்லாம் மறைச்சுண்டு குழந்தையா அந்த இடத்துல எழுந்துள்ளிருக்கிறான். விபுத்தியதாம் பாலகமாரிகாகிரகம் சராச்சராத்மா சனிமீலிதே க்ஷணா மகேஸ்வரத்வே பித பாலபாவம் விபாவயன் கிஞ்சிது வாசன பிரபு. பார்க்கிற பார்த்தா விபுத்தியதாம் பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் பூத்தனதாம், தன்னை வதம் பண்றதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா கூட ராமாவதாரத்துல எப்படி ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு நான் ஒன்னும் மனுஷனா தான் நான் நினைச்சுக்கிறேன்னு தன்னுடைய பரத்வத்தை வெளிக்காட்டாமல் இருந்தாரோ, அதே மாதிரி தன்னுடைய பாலபாவத்தை மாத்திரம் பிரகடனம் பண்ணிட்டு அந்த பரத்வத்தை வெளிக்காட்டாமல் அவர் இருந்திருக்கேனாம். அந்த பாலபாவத்தை கிஞ்சிரிவாச்ச நப்பிரபு, ஒன்னும் சொல்லலையா, ஒன்னும் சொல்லாத ஒன்னும் பண்ணாலும் வாய்மூண்டு இருந்தேனா அந்த குழந்தை இருக்குன்னா. இந்த குழந்தைகள்ல வரைச்சே இந்த வேத்து முகன்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், முதல்ல வராது. குட்டி குழந்தையா இருக்கிறது யாருண்ட வேணா போயிடும், அது ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு இருந்ததுனாக்கா யார் பழகினவாளா இருக்கோ அவள்கிட்ட தான் போகுமே தவிர பழகாத வாழ்டத்துல போகாது. இப்ப கண்ணன் வந்து இவருக்கு அந்த வேத்து முகம் கூட இல்லாத ஒரு சன்னிவேசம் கண்ணனிடத்துல இந்த பூத்தனை வந்த சமயன்றது. ஆகையால இவர் பார்த்து ஒண்ணுமே பண்ணல, குழந்தை அழகையில ஒண்ணும் பண்ணல, வாய்மூண்டு இருந்தான் இந்த குழந்தை. அஜ்ஞாயதம் சாத நிசாச்சரீஹரிம் நிசர்க விஜாத ஜகத்விதேஷ்டிதம் அனந்த மாரோபயதங்க மந்தகம் யதோரகம் சொப்தம் அபுத்திரஜுதீஹி. இந்த குழந்தையை எடுத்து மடியில விட்டுண்டாளாம் பூத்தனை. இந்த குழந்தைய எடுத்து மடியில விட்டுக்கிட்டு எப்படி விட்டுண்டா என்ன, இவர் தான் இந்த கண்ணன் தான் தனக்கு அந்தக்கனாக மிருத்யுவாக இருக்க போறன்றது அவர் தெரியல. ஒரு ஜடமத்தியாக இருந்திருக்கிறவன், மோகிச்சு இருக்கிறவன், ஒன்னும் தெரியாத முட்டாளா இருந்திருக்கிறவன் தூங்குற பாம்பை எடுத்து மடியில விட்டுண்டானாக்கா விட்டாக்கா விட்டுண்டாக்கா என்ன ஆகும், இவனுக்கு அனர்த்தம் ஏற்படும். அந்த மாதிரிதான் அனந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமானை எடுத்து மடியில விட்டு விட்டுட்டாளாம், மடியில கண்ணனை மடியில விட்டுண்டா அப்படின்னா. தாம் தீட்சித்தாம் அதிவாமச்சேட்டிதாம் வீட்சாந்தரா கோஷ பரீட்சதா திவதீம் வரஸ்திரியம் தத் பிரபயா சதர்ஷிதே நிரீட்சமானே ஜனனி அதிஷ்டதாம். இப்ப இதுக்கு மேல ஒரு நடக்க போற விஷயம்தான் முக்கியமான விஷயம். இதுதான் பூத்தனா பெருமாள். இது பூத்தனை வந்திருக்கா, வந்திருக்கிறதே எவ்வளவு பெரிய சம்பிரம்பம். அங்க இருக்கிறவா யாராலையும் இவ்வளவு உள்ள வராதேன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மோகனத்தை உண்டு பண்றா. பெருமாளும் இதை பத்தி ஒன்னும் விசாரப்படலையா. அவரும் பார்த்தோம்னாக்கா இந்த குழந்தை எடுத்து மடியில விட்டுண்ட உடனே ரொம்ப பசியோடு இருக்கா மாதிரி ஒரு பாவத்தை அவர் காண்பிக்கிறேனா. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த பூத்தனா சாத்தன விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதிச்ச பிரகாரத்துக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால பூத்தனா சாத்தனம்ன்றது அடுத்த உபன்யாசத்துல வச்சுக்கலாம். இன்னைய தினத்துல பூத்தனையினுடைய வருகை வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா எப்படி பெருமாள் அந்த பூத்தனையை வதம் பண்றேன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.